ஹாய், குட் மார்னிங், சாப்பிட்டியா? குட் ஆஃப்டர்நூன், சாப்பிட்டியா? குட் ஈவினிங், சாப்பிட்டியா? என்ன பண்ணுற பிளாக்? இப்படிலாம் பேசுனா உங்கள்ட்ட எப்படிங்க ஒரு பொண்ணு பேசும்? இதுக்கு தாங்க நான் ஒரு 5 டிப்ஸ் வச்சுருக்கேன். இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் தெரியும். வித்வுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நோ போரிங் மெசேஜஸ். அதாவது டெய்லி எந்திரிச்சோடனே குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், சாப்பிட்டியா, தூங்குனையா, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா நீங்க கேட்காட்டினாலும் அவங்க எந்திரிக்க தான் போறாங்க, சாப்பிட தான் போறாங்க, தூங்க தான் போறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கறது கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு போரிங் பர்சன் ஆயிருவீங்க. அவங்களுக்கு நீங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தெரிய மாட்டீங்க. நீங்க வந்து ஸ்பெஷலா தெரியணுங்க. இந்த மாதிரி அனுப்பி நீங்க போரிங்காக தெரியக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு இனிமேல போரிங் மெசேஜஸ் அனுப்பாதீங்க உங்களுக்கு. செகண்ட் டிப் என்னன்னா, டோன்ட் பி அவைலபிள் ஆல்வேஸ். அதாவது இப்போ நீங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பண்ணிருப்பீங்க, அவங்க அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க உடனே அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க, இமீடியட்டா போய் ரிப்ளை பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேலையே இல்லாம வெட்டியா இருக்கீங்கன்னாங்க நினைப்பாங்க. அப்புறம் என்ன நினைப்பாங்க, நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல இன்ட்ரெஸ்டே காமிக்காம உங்களை அவாய்ட் பண்ணிடுவானுங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், அவங்க கெரியரை பில்ட் பண்ணுங்க. அவங்க ரிப்ளை பண்ணாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தோணும், நீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கீங்க, ஷெட்யூல் வேற ஏதாவது ஷெட்யூல் இருக்கீங்க, நீங்க அப்புறம் ரிப்ளை பண்ணுறீங்கன்னு நினைச்சு உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. தேர்ட் டிப் என்னன்னா, பில்ட் ஏ கான்வர்சேஷன். அதாவது சும்மா சும்மா டெக்ஸ்ட் பண்ணாம ஒரு வாட்டி நீங்க டெக்ஸ்ட் பண்றீங்கன்னா அப்புறம் டாபிக் ரெடியா எடுத்து வச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்டிங்ல ஒரு ஃப்ளோ கிடைக்குங்க. அவங்க ஒரு மெசேஜ், நீங்க ஒரு டாபிக் பத்தி பேசுவீங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பத்தி டாபிக் பேசலாம். ஸோ உங்களுக்கு கான்வர்சேஷன் நல்லா பில்ட் ஆகும், ரெண்டு பேருமே நல்லா புரிஞ்சுக்கலாம் ஒருத்தர். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ ஏதாவது ஒரு டாபிக் வச்சுட்டு ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்க, சும்மா பேசாதீங்க. ஃபோர்த் டிப் என்னன்னா, ரிமம்பர் த திங்ஸ் தே டெல் யூ. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ அவங்க பர்த்டே ஒரு நாள் அப்படின்னு அவங்க டெக்ஸ்ட்ல சொல்லுவாங்க. அந்த பர்த் டேட்ஸ், அவங்களுக்கு முக்கியமான டேட்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த நாள் வந்து நான் இது பண்ணே போன வருஷம், இந்த நாள் நான் போன வருஷம் இந்த அவார்டு வாங்கினேன், இந்த நாள் வந்து நான் இந்த நாள் தான் உங்கள்ட நான் ஃபர்ஸ்ட் பேசினேன், அந்த மாதிரி அவங்க டெக்ஸ்ட்ல பண்றப்ப நீங்க அந்த டேட்ஸ்லாம் ஒரு நல்ல யாவ வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அதை அடுத்த வருஷம் வரப்ப அவங்க சொல்லி காமிச்சிங்கன்னா, நம்ம மேல இவ்வளோ ஈடுபாடா இருக்கா, நம்மள இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து உங்கள்ட பேசுறதுக்கே ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ண பாருங்க. இதாங்க ஃபோர்த் டிப். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, பி மெச்சூர். பி மெச்சூர் நான் எதாவது சொல்றேன்னா, இப்போ உங்க வாட்ஸ்அப் டிபியா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டா பயோவா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நீட்டாக வைங்க. ஹைலைட்ஸ்லாம் இன்ஸ்டால போட்டீங்கன்னா அந்த ஹைலைட்ஸ்க்கு ஒரு கவர் பேஜ் வைங்க, சும்மா அப்படியே வைக்காதீங்க. அப்புறம் அந்த பயோவில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், ஆட்டிடியூட் கிங்குன்னு வைக்கிறதா இருக்கட்டும், தலை வரியன், தளபடி வரியன், அந்த மாதிரி வச்சிங்கன்னா பொண்ணுங்களை பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்குமே உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஸோ நீட்டாக வைங்க. நீட்டாக வச்சா தான் அந்த பொண்ணுக்கு பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கும். இல்லை சிம்பிளாக ஒரு கோச் வைங்க, கோச் வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ டெய்லி இந்த கோச் வைக்க பாருங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து டெய்லி கோச் அனுப்புங்க, அந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். இதாங்க ஃபிஃப்த் டிப், பீ மெச்சூரா இருங்க. ஸோ இதாங்க இந்த 5 டிப்ஸ். இந்த டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ உங்களுக்கு பெட்டராக ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. டெய் இவ்வளோ பேசுறியடா, நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணியாடான்னு கேட்டா, சரி அதெல்லாம் எங்க கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய லைக் பண்ணுங்க. நீங்க நிறைய லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறேன். ஸோ நீங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸே கூட மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் கமெண்ட் செக்ஷன்ல வேற எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பை, டேக் கேர், தேங்க்யூ.